காலநிலை மாற்றம் ஒரு விவசாயிக்கு ஒரே நாளில் 20 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? வேறு எங்கும் இல்லை, நம் அண்டை மாநிலமான கர்நாடகாவில்தான். வெப்ப அலைகள் நம்முடைய கோடை காலத்தை மட்டும் கடுமையாக்குவதில்லை, அதை தாண்டி நம்முடைய பணம் முதல் உயிர் வரை அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்குத்தான் அதை பற்றி புரிவதே இல்லை. கடந்த ஆண்டு லட்சங்களில் சம்பாதித்த விவசாயி ஒரே நாளில் 20 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருப்பதும், வியட்நாமில் காலநிலை மாற்றத்தால் ஒரு மிகப்பெரிய ஏரியே மீன்களின் கல்லறையாக மாறியுள்ளதும், காலநிலை மாற்றமும் தீவிர வெப்ப அலையும் உலகம் முழுக்க இந்த ஆண்டு எச்சரிக்கை மணியை சற்று பலமாகவே ஒலிக்கச் செய்திருக்கிறது. காலநிலை மாற்றத்திற்கும் கொத்து கொத்தாக மீன்கள் இருப்பதற்கும் என்ன தொடர்பு? இந்தியாவை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரே நாளில் நஷ்டத்தை எதிர்கொள்ள வெப்ப அலை எப்படி காரணமாக இருக்க முடியும்? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இந்தியாவே தீப்புழம்புக்கு நடுவே தவித்து வருவது போன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப அலை மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ள நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவிர வெப்பநிலை டெல்லியில் 5 பேரின் உயிரை பறித்துள்ளது. 12 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரகாண்ட், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வெப்பநிலை 46 டிகிரிக்கு மேல் உயர்ந்து வருகிறது. பீகாரில் வெப்ப அலையால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹிமாச்சலில் 44 டிகிரி, ஜம்மு காஷ்மீரில் 40 டிகிரி செல்சியஸ் என மலைப்பிரதேசங்களையும் தீவிர வெப்ப அலை விட்டு வைக்கவில்லை. ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படும் நைனிடாலில் கடந்த 3 மாதங்களாக மழைப்பொழிவே இல்லாமல் உச்சகட்ட வெப்பநிலையை எதிர்கொண்டுள்ளது. அதே சமயம் மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம் மற்றும் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வானிலையை கணிக்க முடியாத அளவிற்கு காலநிலை மாற்றம் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இளம் விவசாயி வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத பேரிழப்பை எதிர்கொண்டுள்ளார். வெப்ப அலையால் ஒரே நாளில் லட்சக்கணக்கான நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளார். கர்நாடகா மாநிலம் விஜயபுராவை சேர்ந்தவர் விரேஷ். முதுநிலை பட்டதாரியான இவர் பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். ஆனால் விவசாயத்தின் மீதான ஆர்வத்தால் தான் பார்த்து வந்த ஐடி வேலையை துறந்துவிட்டு மீன் வளர்ப்பில் ஈடுபட்டார். தனக்கு சொந்தமான நிலத்தில் பண்ணைக்குட்டிகளை ஏற்படுத்தி டன் கணக்கில் மீன்களை வளர்த்து வந்தார். கடந்த ஆண்டு 8 டன் மீன்களை உற்பத்தி செய்ததன் மூலம் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் இவருக்கு வருமானம் கிடைத்தது. கர்நாடகாவில் மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளில் முன்மாதிரி விவசாயியாக இவர் உருவெடுத்தார். இதன் பின்னர் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க 20 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 முதல் 45 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என மிகுந்த நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் காலநிலை மாற்றம் அவரது நம்பிக்கையை சிதைத்துவிட்டது. அவரது பண்ணையில் தீவிரமான வெப்ப அலையால் ஒரே நாளில் மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்க தொடங்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த 17,000 மீன்கள் இறந்துவிட்டன. கர்நாடகாவில் சமீபத்திய வெப்ப அலை தாக்கத்தின் போது உச்சகட்ட வெப்பநிலை 45.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இந்த மீன் பண்ணை அமைந்துள்ள விஜயபுரா பகுதியில் தொடர்ச்சியாக 42 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. இவரது பண்ணைக்குட்டையில் அடிப்புற நீரின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்துள்ளதால் மீன்கள் இறந்துவிட்டதாக விரேஷ் கூறுகிறார். வெப்ப அலையால் கிட்டத்தட்ட மீண்டும் முதலிலிருந்து தனது வாழ்க்கையை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இவர் தள்ளப்பட்டுள்ளார். தெற்கு வியட்நாமில் உள்ள சோங்மோ ஏரியில் செத்து மிதக்கும் இந்த லட்சக்கணக்கான மீன்கள் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. கிட்டத்தட்ட 300 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் தண்ணீரே தெரியாத அளவுக்கு லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. அருகில் உள்ள 2 மாவட்டங்களுக்கு தேவையான தண்ணீரும் இங்கிருந்துதான் விநியோகிக்கப்படுகிறது. வறண்டு காணப்படும் நீர்த்தேக்கத்தில் மீதமுள்ள நீரிலும் மீன்கள் செத்து மிதப்பதால் இந்த பகுதியில் விவசாயமே கேள்விக்குறியாகியுள்ளது. பார்ப்பதற்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மோசமான நிலைக்கு சுட்டரிக்கும் வெயிலும் தீவிர வெப்ப அலையும் தான் காரணம். கடந்த 1 மாதத்தில் மட்டும் வியட்நாமை 3 வெப்ப அலைகள் தாக்கியுள்ளன. உச்சகட்டமாக தெற்கு வியட்நாமில் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியது. இதனால் ஏற்பட்ட விளைவுகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளூர் மக்கள் செத்து மிதக்கும் மீன்களை படகுகள் மூலம் அப்புறப்படுத்துகின்றனர். தீவிரமான வெப்ப அலை நீர் ஆதாரத்தை வறட்சியாக்கி மீன்களை அழித்து விவசாயத்தை கேள்விக்குறியாக்கி மக்களின் வாழ்வாதாரத்தையும் சிதைத்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு தொடர்ச்சியாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியை நோக்கி நகர்வது, கார்பன் உமிழ்வை குறைப்பது, பசுமை பரப்பளவை அதிகரிப்பது என பல்வேறு நடவடிக்கைகளை அரசும் தனி மனிதர்களும் கடைபிடிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. தீவிர வெப்ப அலையை எதிர்கொள்ள நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.